நல்லா இரு, எழுந்திரு. தேங்க்ஸ் பிரியத்த. என்ன அடுத்து நானா? அவங்க கிட்ட பண்ண சேட்டையெல்லாம் என்கிட்ட பலிக்காது, தெரியும்ல? என் கால்ல யார் விழறதையும் நான் விரும்ப மாட்டேன். உன்னை வாழ்த்துற அளவுக்கு நான் பெரிய மனுஷியும் இல்ல. கவலைப்படாதீங்கக்கா, நான் உங்களை கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன். ஆனா ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுது, மனப்பூர்வமா. தேங்க்யூ சோ மச், என் மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆசீர்வாதம் வாங்குறத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த நாள் வரும்போது பாத்துக்கலாம். சீக்கிரம் வந்துரும்க்கா. ஆனா அன்னைக்கு மனசுல இருக்கிறத மறைச்சு ஆசீர்வாதம் பண்ணாம விட்டுறாதீங்க. அது அப்ப பாத்துக்கலாம். சத்யாக்கா, வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா மனுஷனோட மனசு மாறிட்டே தான் இருக்கும். பவி இவங்க முன்னாடிலாம் நான் யாருக்கா? பரவாயில்ல, அதுவும் என் கால நீங்க விழணும் நினைச்சீங்களக்கா, அப்பவே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாருங்க, இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். என்னடி அங்க பேச்சு? ஒண்ணு இல்லையே, நாம ரெண்டு பேரும் பேசினா இந்த கிழவிக்கு பொறுக்கவே பொறுக்காதுக்கா. அக்கா, என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், விரைவில் டாக்டர் ஆயிடுவீங்க. நல்லா இரு. நல்லா இரு, உன் மனசுக்கு ஆயுசுக்கும் நீ நல்லா இருப்ப. என் காலெல்லாம் நீ விழ வேண்டாம், என்னோட பெஸ்ட் விஷஸும் பிளெஸிங்ஸும் உனக்கு எப்பவும் இருக்கு, நீ நல்லா இருக்கணும். ஏன் விழக்கூடாது? இப்ப என்ன அவங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணுமா? நான் ஏற்கனவே ரொம்ப பயந்துவேன், நீ இப்படி எல்லாம் மிரட்டினா அவ்வளவுதான். உனக்கு என்ன ஆசீர்வாதம் தானே, கால்ல விழுந்து வாங்கிக்கோ. நல்லா இருக்கு. God bless you. குறும்பு காரியானா நீ. மா, நான் மேல போறேன். போயிட்டு வா. சரண்யா, எங்க போற? மேல. ஏன்? அப்பா போட்டோ வச்சிருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல. இல்ல, எல்லார்கிட்ட இருந்தும் ஆசீர்வாதம் வாங்கின. என்ன மறந்துட்ட? விக்ரம், என்ன கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம அவ தான் மறந்துட்டா? நீயுமா தனியா ரூம் குள்ள வச்சு கேட்க வேண்டியதானே? பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க, இந்த நேரத்துல இந்த மாதிரியா நடந்துக்கிறது அசிங்கமா இருக்கு. விக்ரம், உனக்கு அசிங்கமா இருக்கிற விஷயம் எனக்கும் அசிங்கமா இருக்கணும்னு அவசியம் இல்ல சத்யா.